ஹாய் மக்களே, நம்ம எல்லாருமே இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாண்டா கிளாஸ பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சின்ன வயசுல வந்து சாண்டா கிளாஸ் வந்து சின்ன சின்ன கிஃப்டா அது கிறிஸ்மஸ் அப்போ வந்து ஒவ்வொரு வீட்லயும் தருவாங்க அப்படின்னு வந்து நிறைய விஷயம் கேட்டு கேட்டு கேட்டுதான் வளர்ந்துருப்போம். இந்த சாண்டா கிளாஸ பத்தி உண்மையான ஸ்டோரி என்ன, இவர் உண்மையான பேர் என்ன, அது மட்டும் இல்ல இந்த சாண்டா கிளாஸுக்கும் இந்த கொக்கோ கோலா கம்பெனிக்கும் ஒரு ரிலேட்டடான லிங்க் இருக்கு. இதை பத்தி தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து எனக்கும் டெய்லி வீடியோ போடணும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த வீடியோக்குள்ள போலாம். சாண்டா கிளாஸ், சாண்டா கிளாஸோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின்ட் நிக்கோலஸ். இவர் வந்து கிறிஸ்து பிறந்து ஒரு 200 வருஷம் கழிச்சு பிறக்கிறாரு. இவர் பிறந்த இடம் எது பார்த்தீங்கன்னா டர்க்கி. ஸோ அங்கே வந்து ஒரு ரிச்சஸ்ட் ஃபேமிலியெலாம் வந்து இவர் பிறக்கிறாரு. இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிறந்து கொஞ்ச நாள்லேயே வந்து இவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிடறாங்க. ஸோ இதனாலே என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வந்து சர்ச்சில் வந்து வளர ஆரம்பிக்கிறாரு. இப்படி வளர்றதுனால வந்து ஒரு காசு இல்லாத வீட்டு பையன் வந்து எப்படி வந்து வளருவானோ அந்த கஷ்டத்தை பார்த்து பார்த்து வந்து வளர்றாரு. இதனாலே வந்து அவர்கிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு எண்ணமும் வருது. அது மட்டும் இல்லை, இவர் ரொம்பவுமே வந்து கடவுள் பத்தி அதிகமா உள்ளவர். இவர் அந்த கொடுத்து உதவுற காசை வந்து நான் தான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து வெளியே தெரியாம வந்து கொடுக்கணும்னு வந்து ரொம்பவும் ஆசைப்படுறவர். ஏன்னா வந்து அவங்க வந்து நன்றி தேங்க்யூ அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அது வந்து அவருக்கு ஒரு மாதிரி வந்து சங்கட்டமா வந்து இருக்கு பண்றாரு. ஸோ இப்படி இருக்கிறவர் வந்து ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, டர்க்கில இருந்து ஜெருசலத்துக்கு வந்து டிராவல் பண்ணி போறாரு. அப்படி போனவர் வந்து ஜெருசலத்துல ஒரு வீட்டுல வந்து அடைக்கலம் வந்து கேட்கிறாரு, நான் வந்து ரொம்ப தூரம் வந்து டிராவல் பண்ணி வரேன், ஸோ நான் மறுநாள் காலையில் வந்து எழுந்து போயிடுறேன், எனக்கு இன்னைக்கு நைட்டு மட்டும் தங்குறது இடம் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்கறாரு. அந்த வீட்டில் உள்ளவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா, ஒரு 3 குழந்தைகள். அம்மா வந்து கிடையாது, மூணுமே வந்து பெண் குழந்தைகள். இவர் அங்கே நைட்டு ஸ்டே பண்ணும்போது அந்த அப்பா வந்து இவர்கிட்ட வந்து அவரோட மன கஷ்டத்தை வந்து புலம்பிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 3 குழந்தைகளாக இருக்கு, மூணுமே பெண் குழந்தைகள், இவங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் வந்துட்டாங்க, இவங்களுக்கு வந்து என்னால் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல. எதனால கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட வந்து காசு இல்லை. இப்போ அந்த காலத்திலே வந்து ஜெருசலத்தில் வந்து டவுரி வந்துருக்கு, அதாவது வரதட்சணை வந்து கொடுத்தாதான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்களாம். ஸோ இவர்கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து காசு இல்லாமல் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர்கிட்ட வந்து சொல்லி புலம்பிகிட்டே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 3 பேத்துக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா, அங்கே உள்ள ஊர் மக்கள்லாம் வந்து அவங்கள வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி பார்ப்பாங்களாம். இவங்களும் வந்து வேற வழி இல்லாமல் அந்த தொழிலுக்குள்ளே வந்து போயிடுவாங்க. இதை ஃபுல்லாகவே வந்து சொல்லி இவர்கிட்ட வந்து ரொம்ப புலம்பி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஸோ அன்றைக்கு நைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தூங்கினது போகிற இவர் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 3 சாக்ஸில் வந்து அவர்கிட்ட இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் விற்றுட்டு ஒரு 3 சாக்ஸில் வந்து நல்ல விலை மதிக்க கோல்டு காயின்ஸை ஃபுல்லாக 3 சாக்ஸில் வந்து போட்டு ஒரு மரத்தில் வந்து தொங்க விட்டு போயிடுறாரு. ஸோ இவங்க மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தோன்னே வந்து என்னடா தொங்குது அப்படின்னு சாக்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. உள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து கோல்டாக இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே வந்து ஷாக்காக இருக்காது. இது யாராக இருக்கும், ஒரு வேளை கடவுள் வந்து கொடுத்த பரிசா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது, பக்கத்தில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, இல்லை நேற்று வந்து ஒருத்தர் வந்து கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு இந்த மரத்தில் வந்து கட்டிட்டு இருந்தாரு, நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் தான் வந்து இவங்களுக்கு வந்து ரிலேஸ் ஆகுது. ஓகே, இவர் வந்து அப்போதான் இவங்களுக்கு ஞாபகம் வருது, செயின்ட் நிக்கோலஸ் தான் வந்து இதை வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு வந்து இவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. ஸோ இதனாலே வந்து அந்த ஊர் ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆகிறது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால வந்து அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, சர்ச்சில் வந்து பிஷப்பாகவும் வந்து அவரை வந்து என்ன பண்றாங்க, செலக்ட் பண்றாங்க. இவரும் வந்து சர்ச்சில் வந்து பிஷப்பாக இருந்து வர்றாரு. இப்போ பிஷப் தான் ஒன்றும் இல்லை, சர்ச்சில் வந்து பாஸ்டர் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க தான் வந்து பிஷப்னு வந்து சொல்லுவாங்க. இவங்களும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச்சுக்கு வர டொனேஷன்லாம் இருக்குல்ல, இந்த டொனேஷனை ஃபுல்லாகவே வந்து சர்ச்சுக்கு யூஸ் பண்ணாமல் எவர் வந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்கவுங்க கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றாரு, இருக்க காசை வச்சு கொடுத்து உதவி பண்ணிகிட்டே வர்றாரு. ஸோ இதனாலே வந்து இவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஆகிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு டிசம்பர் 6 வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டிசம்பர் 6 தான் வந்து செயின்ட் நிக்கோலஸ் டேன் வந்து எல்லாருமே வந்து கொண்டாடிட்டே வந்திருக்காங்க. ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவரை பற்றி நம்மளுக்கு எப்படி தெரியும், இன்னமும் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு அவரை கண்டா ரொம்ப பிடிக்கும், அந்த அளவுக்கு வந்து நம்ம மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்காரு. இதெல்லாம் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து கொக்கோ கோலா கம்பெனி தான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். ஆமாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த கொக்கோ கோலா கம்பெனிக்கும் இந்த சாண்டா கிளாஸுக்கும் வந்து ஒரு ரிலேட்டடான லிங்க் இருக்குது, ஒரு கனெக்ட் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 வருஷம் கழிச்சு, அதாவது இப்போ 19th century வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நியூயார்க்கில் வந்து ஒரு மேகசின் நடக்கும், அதாவது ரிப்போர்ட்டர் ஆஃபீஸ் இருக்கும்னா, அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மொட்டை கடிதாசி வந்து வருது. ஸோ அந்த கடிதாசி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின்ட் நிக்கோலஸ்ங்கிற பேரை வந்து சாண்டா கிளாஸ்னு வந்து மாற்றுறாங்க. மாற்றிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு தீம்
வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த இயர்ல ஃபுல்லா வந்து யார் வந்து சேட்டை பண்ணாம வீட்டுல வந்து அப்பா அம்மா பேச்சை கேட்டு வளர்ற எந்த குழந்தைய வந்து நல்ல குழந்தைங்க அவங்களுக்கு வந்து சாண்டா கிளாஸ் வந்து பரிசு தருவான்னு சொல்லி ஒரு ஆர்டிகிள் வந்து எழுதி கொடுக்குறாங்க. இந்த தீமோட கான்செப்ட் வந்து ரொம்பவே வந்து அவங்களுக்கு பிடிச்ச போய் என்ன பண்றாங்க, இந்த ஆர்டிகிளை வந்து பப்ளிஷும் பண்றாங்க. ஸோ ஆர்டிகிள்ங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம எப்படி வந்து குமுதம் விகடன்ல வந்து ஒவ்வொரு கதை வரும்ல, ஸோ அதுதான் வந்து ஆர்டிகிள்னு சொல்லுவாங்க. அந்த கதையை வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க, பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இதை வந்து பார்த்துட்டே இருந்த கொக்கோ கோலா கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம ஏன் நம்ம ஆடுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இந்த சாண்டா கிளாஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இவர் வந்து கிரீன் கலர் டிரஸ் தான் போட்டுருப்பாரு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, அவங்க கம்பெனி பிராண்ட் கலருக்காக வர மாதிரி என்ன பண்றாங்க, ரெட் கலர் ஒயிட் கலர் பார்டர் மாதிரி வந்து கொடுத்துறாங்க. இன்னமும் நீங்க கொக்கோ கோலா லோகோ பார்த்தீங்கன்னா அந்த ரெட் வித் ஒயிட் காம்பினேஷன் தான் வரும். ஸோ இவங்க ஆரம்பிச்சதுல இருந்து இன்னும் வரைக்குமே அவங்களோட பிராண்டோட லோகோவை மாற்றவும் இல்லை, கலரையும் மாற்றவும் இல்லை. ஸோ அந்த தீம்ல வந்து இவங்க கொண்டு வராங்க. ஸோ சாண்டா கிளாஸ் வந்து கொக்கோ கோலா வந்து கிஃப்ட் தர மாதிரி வந்து என்ன பண்றாங்க, அந்த ஆடை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ இது வந்து நியூயார்க்ல மட்டும் ப்ரொமோட் பண்ணல, மொத்த உலகத்துக்குமே வந்து என்ன பண்றாங்க, ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ இதனால வந்து ரொம்பவுமே வந்து சாண்டா கிளாஸ் வந்து மறுபடியும் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, டிசம்பர் 6 செயின்ட் நிக்கோலஸ் டே கொண்டாடுறத வந்து அப்படியே வந்து கிறிஸ்மஸோட அந்த டேட்டை வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட் தருவாங்கன்னு சொல்ற அந்த கான்செப்ட் வந்து உருவாச்சு. இதை வந்து இன்னமும் வந்து நிறைய பேர் நம்புறாங்க. இன்னமும் வந்து யூஎஸ்ல வந்து வளர்ற சின்ன பிள்ளைங்கலாம் வந்து சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட் தருவாரு அப்படின்னு சொல்லி வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் நம்மளுக்குமே வந்து இன்னும் இப்போ வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது, நம்மளோட அப்பா அம்மா தான் வந்து அந்த கிஃப்ட்டை வந்து வைப்பாங்கன்னு. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் தூங்கி இருந்துச்சோன்னா அந்த இடத்துல கிஃப்ட் அந்த ட்ரீ பக்கத்துல கிஃப்ட் இருந்துச்சுன்னா சாண்டா கிளாஸ் தான் வந்து வசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ கூடவே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கனா ஆடில் போட்டுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் விக்கிபீடியா.